குருநாதர் சாதையாவை வணங்கி தூங்குகின்றேன். இன்றைய யோகாசனம் பார்த்தீங்கன்னா புலியாசனம், டைகர் ஸ்டைச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது காட்டில் இருக்கிற புலி மிருகத்தை ஒரு புறாவை அடிச்சு சாப்பிடும். வீட்டில் குழம்பு வைக்கிற வகையில் அந்த புலி நம்மளை அடிச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நமக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை அது சாப்பிட்டே இருக்கிறதுனால நம்ம குட்டி வலி, இடுப்பு வலி, வலிங்கிற நோய் வர்றதுக்காகவே புலி தான். யாரெல்லாம் உடம்புல கை வலிக்குது, இந்த மணிக்கட்டு பகுதி வலிக்குது, முழங்கை முட்டி வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எங்க பார்த்தாலும் வலிக்குது அப்படிம்பாங்க. அவங்க என்ன செய்யணும், வீட்டில் குழம்பு போனாலும் போடுற புளியை எடுக்கணும். புளியை தொடவே கூடாது. புளிக்கு பதில் எலுமிச்சம்பழம், மாங்காய், புளிச்சக்கீரை, புளியாரக்கீரை, தக்காளி, மோர், இது மாதிரி புளிப்பு சுவை உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு புளியை சுத்தமாக தவிர்க்கணும். புளி இல்லாமல் ஒரு 6 மாதம் இருக்கும் பாருங்கள், உடம்புல வலின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. புளி தான் வலியை உருவாக்குது, வலி தான் புளியை உருவாக்குது. அப்போ அந்த புளிக்கும் வலிக்கு ரொம்ப சம்மந்தம் அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் உடம்புல வலி இருக்குதோ அவங்க புளி சுத்தமாக பெயர் தட்டை எடுத்துருங்க. அதுக்கு பேர் சொன்ன முதல்ல நீங்கள் உணவை சேர்த்து சாப்பிடுங்க. வலிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. நிறைய வாத நோய்கள் இருக்கும். வாதத்தில் 90 வகையான வாதம் இருக்குங்கிறாங்க. புடிப்பு வாதம், பக்கவாதம், நரித்தல வாதம், ஓடுவாதம், இறங்கு வாதம், வாதம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கடைசியாக உள்ளது தான் புடிவாதம். சரி, எல்லா வாதத்துக்கும் நோய் இருக்குது, புடிவாதத்துக்கு மட்டும் மருந்து இல்லை அப்படிம்பாங்க. எல்லா வாதத்துக்கும் மருந்து இருக்குது, புடிவாதத்துக்கு மருந்து இல்லை அப்படிம்பாங்க. இதுதான் இந்த புடிவாதத்துக்குள் பார்க்கக்கூடியது நம்ம செய்யக்கூடிய ஆசனம். சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உடம்புலேருந்து நம்ம தூக்கி எட்ட போடக்கூடிய ஆசனம் தான் இன்னைக்கு செய்யக்கூடிய நம்ம புலி ஆசனம் சொல்லுவாங்க. இது ஒரு முறையாக செய்யணும். எப்படின்னா வஜ்ராசனம் உட்காந்துக்கணும். நீங்கள் வஜ்ராசனம் உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், சோத்து கை, ரைட் ஹேண்டை இந்த முட்டியிலிருந்து, இந்த முழங்கை முட்டிலிருந்து என்ன செய்யணும், இந்த கால் முட்டியை தொட்டு அளவு வச்சுக்கணும். குனிஞ்சிக்கிட்டு அடுத்த கையை தூக்கி மேலே வைக்கணும். வச்சு என்ன செய்யணும், அது நேராக நீங்கள் ஷோல்டரில் கொண்டு வச்சுக்கணும். இப்போ இந்த கையும் நேராக கொண்டு வச்சுக்கணும். இதுதான் அளவு. வச்சுட்டு என்ன செய்யணும், பாருங்க இடுப்பு நல்லா சோட்டணும். கிளாக் வைஸ் 10 முறை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, ஆப்போசிட் சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 10 முறை செஞ்சுட்டு என்ன செய்யணும், ஒரு கபால பதிவு பண்ண பாருங்க. மேலே தலையை போது மூச்சு இழுக்கணும். முதுகு மேலே வந்து மூச்சு விடணும். இப்படி செஞ்சுட்டு வஜ்ராசனம் உட்காரணும். இப்படி நீங்கள் காலை மாலை இருவேளை எம்டி ஸ்டமக்கில் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த முதுகு தண்டோட, முதுகு விழா எலும்பு, மார்புத்தோடு, வயிற்றுப்பகுதியில் இருக்கிற உறுப்புகள் அத்தனைக்கும் நல்லா வேலை செய்யும். பெரிய பகுதி இந்த உடம்புல பெரிய இடம், அகலமான இடம் பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி, பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அகலமான இடம் முதுகு பகுதி. இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இந்த ரெண்டு விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய ஆசனம் தான் இந்த புலியாசனம். தொடர்ந்து செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆதரவு